look at people and I wonder all day, who are you when you are not the one in your way? And then I think about myself and I stay. I'm a pretty boss, work on my shit bright white. I'm a freak in the sheets, back or close. I'ma grab an ass if you want it. Best you ever had, give it to you. நண்பா, பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கும் விதமாக தான் பஜாஜ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பல்சர் 125 இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கில் என்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 124.4 சிசி என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜின் அதிகபட்சமாக 11.8 பிஎஸ் பவரை வந்து 8500 ஆர்பிஎம் வெளிப்படுது. டார்க் வந்து 10.8 நியூட்டன் டார்க்கை வந்து 6500 ஆர்பிஎம் வெளிப்படுது. அண்ட் இது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியரில் ட்வின் கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூலிங் சிஸ்டம் பற்றி பார்த்தோம்னா இதில் ஏர் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கினுடைய ஃப்ரண்டில் ஹெட்லைட் வந்து பார்த்தோம்னா ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து எல்இடி லைட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 142 கிலோகிராம் தான் வந்து பைக்கு வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 மில்லிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11.5 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கினுடைய மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த பைக்கினுடைய சுவிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேம் மாஸ் 150 என்னெல்லாம் வந்து இருக்குதோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வித மாற்றங்களும் இல்லை. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தான் இருக்குது. நண்பா, இது பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கினுடைய எக்ஸ்காஸ்ட் நோட் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த பைக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஸோ அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.